மட்டன் வேக வச்ச தண்ணியை வச்சு ரசம் வச்சுக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காய்த்தூள், தட்டி வச்ச பூண்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும். புளி, தக்காளி கரைச்சி வச்சுட்டு அணையும் சேர்த்துக்கிறணும். வேக வச்ச மட்டன் தண்ணி, மஞ்சத்தூள், ரசப்பொடி, ரசப்பொடி மீடியா ஏற்கனவே போட்டிருக்கிறேன் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் உப்பு, மட்டன் தண்ணியிலே உப்பு இருக்குது கம்மியாக போட்டுக்கோங்க. ரசம் நுரக்கட்டி வரட்டும். ரசம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் வேக வச்சு தண்ணியில் ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.